இப்போ இந்த 32 வகையான மூலிகைகளை பற்றி இப்போ சொல்கிறாங்க, அந்த இதை பார்ப்போம். பார்த்திட்ட மலைகளிலேயே மூலிகைகள் கேளு பரிவான கருநெல்லி. ஃபஸ்ட்டு விஷயமாக கருநெல்லி தான் சொல்கிறாங்க. கருத்த நொச்சி, ரெண்டாவதாக கருத்த நொச்சியை பற்றி சொல்கிறாங்க. பொறுத்திட்ட புறஞ்சோதி, புறஞ்சோதினா வெளியில் வந்து ஒளி வீசக்கூடிய ஜோதி மரம், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஜோதி மரத்தை பற்றி சொல்கிறாங்க. பெரியதோர் ஜோதி மரம், அடுத்தாக்கில் பெரிய மரமாக இருக்கக்கூடிய ஜோதி மரம், பெரிய ஜோதி. பூர்த்திட்ட புறஞ்சோதி பெரிய ஜோதி, புகழ் பெரிய வெள்ளைப்பூ துத்தியோடு. பூ துத்தி இலை இருக்கு பாருங்க, துத்தி இலையில் வெள்ளை கலர் பூ பூக்கக்கூடிய துத்தி இலை வந்து இதெல்லாம் பண்ணோம். எதை இந்த பாசாணங்கள்லாம் கெட்டும் ரசவாத மொழின்னு சொல்கிறாங்க. ஏற்றிட்ட கல்லுக்குள் கோசஞ்சம்பாம், சம்பா அதான் வந்து இந்த சம்பாவில் வந்து கோசஞ்சம்பா அப்படின்னு ஒரு வகையை சொல்கிறாங்க. கல்லுக்குள் கோசஞ்சம்பா, எளிதான ரோம விருட்சகம். அடுத்தது எருமை விருட்சகம், கார்த்திட்ட கருநீலி சுணங்கி சுணங்கன் விருட்சகம். கருநீலி, கருப்பு நீலி, அவுரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் வந்து ரகங்கள், நம்ம இழந்துக்கிட்டு வர்ற ரகங்கள், காடுகளில் வந்து இழந்துட்டு வரோம், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பலகீனத்தில் போய்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு நாடு த இந்தியா நாடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு மூலிகையை உலக ஆள வைக்கும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இவங்க சொல்கிற மூலிகைலாம் சாதாரண மூலிகைலாம் கிடையாது, பயங்கர ஆற்றல் பெற்றது. நீங்கள் வந்து என்ன ஜாலத்தையும் இங்கே பண்ண வைக்கும், அது எண்ணத்தையும் பண்ண வைக்கும், ரசவாதத்தை பண்ண வைக்கும், காய்கல்பம் ஆக்கி கொடுக்கும், பாசாணங்களை கட்டும், லவணங்களை கட்டும், உபரசங்களை கட்டும். இப்படி உள்ள மொழிகளை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். சாதாரண சப்ஜெக்ட் இல்லை, ஹையஸ்ட்டு, உலகத்துலேயே ஹையஸ்ட்டு இழந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இவன் ஆண்டா அவன் ஆண்டா எவன் ஆண்டாலும் பரவாயில்ல, ஒரே நாளில் தூக்கி விட்டுருவாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இதுதான் வந்து திராவிட இனம், தமிழ் இனம். நீ எவன் என்ன பண்ணாலும் இப்போ கவலைப்படாதீங்க, ஒரு திடீர்னு மணி அடித்து தூக்கி விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும், வேணால் பாருங்கள் என்ன நடக்குன்னு பாருங்கள். மக்கள் உஷாராகணும், ஆனால் அது உஷாராயிட்டிங்கன்னா எல்லாம் சரியாயிடும். நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியிருக்கு, நம்ம படித்தாதான் தெளிவடைய முடியும். நம்ம மூதாதையர்கள் விட்டுட்டு போன விஷயங்களே என்னன்னு தெரியல. பூமிக்குள்ளே அவ்வளோ ரகசியங்களை சொல்லி வச்சுருக்காங்க, அவ்வளோ ரகசியங்கள் இன்னும் இருக்குது. வெளிநாட்டுக்காரன் அவன் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, இந்தந்த இடங்களில் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குப்பா, பேணி பாதுகாத்துக்கிடுங்க அப்படிங்காங்க. இன்றைக்கி ரோடை போடுதான், அதை போடுதான், இதை போடுதான்னு சொல்லி கனிம வளங்களை வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும், இன்னும் சொல்லி வர்றாங்க. துத்தியோட ஏற்றிட்ட கல்லுக்குள் கோச சம்பா, எளிதான ரோம விருட்சகம், எருமை விருட்சகம். கார்த்திட்ட கருநீலி சுணங்கி விருட்சகம், கருத்திருக்கும் வெண் கொடிவேலி கருங்கொடிவேலி. அடுத்தாக்கில் செந்திராய், சிராய் வெண் புருசு, புருசு புரு அதாவது அரசு புருசுன்னு ஒரு மரம் உண்டு, புருசு. வெள்ளை கண்டங்கத்திரி, செங்கல்லி, செம்பள்ளி, குண்டலம்பாளை, கந்தராம் கசம்ப பசலையோடு. கடியதொரு பொற்சீந்தில், பொற்சீந்தில், சீந்திலில் வந்து மஞ்சள் கலர் பூக்கக்கூடியது பொற்சீந்தில். அது வந்து வேற ஒரு விஷயங்க இருக்குது, அதுக்கு அடுத்தாங்க நான் அதை சொல்கிறேன். சைகை வேதி, அது சை வேதி வேதி மரம்னு ஒரு மரம் உண்டு, அந்த மரத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்திராய் கருவீலி, சிவந்த தில்லை, ஆதி வெள்ளை, தூது வாழை, கருத்த வாழை. அது தூது வாழையில் வந்து ஒரு வகை. அப்புறம் கருத்த வாழை, கருவாழை மரம். கந்திராய் கருப்பான கரிசலை, கரிசாலை, கரிசாலையில் வந்து கருப்பு பூ பூக்கக்கூடிய இதை சொல்கிறாங்க. கருத்த ஊமத்தை, கருப்பு ஊமத்தை பற்றி சொல்கிறாங்க. வெண்கரந்தை, கொட்டக்கரந்தை இருக்கு பாருங்க, அதில் வெண்கரந்தை, வெள்ளை பூ பூக்கக்கூடிய சிவகரந்தை இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வெண்கரந்தை ஏன்னா கல் ஆறை, ஆறை மரில் வந்து கல்லாறை. இந்த கல்லாறையோட ரகசியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து சிற்ப வேலைகளில் வந்து அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் அவ்வளோ கலைநுட்பத்தோடு பண்ணினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த கல்லாறை, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. கல்லை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா களியாக மாற்றிடும் இந்த கல்லாறை. இன்றைக்கி வந்து நல்லா தெரிஞ்சுக்கிங்க, 2050 ஒரு ஒரு விண்கல் வந்து
பூமியில் மோதி பூமி வந்து அழியும் அப்படிங்கிறத வந்து நாசா வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கல்லை எப்படி கரைக்கணுங்கிறது இன்றைக்கி தெரியாது, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. இது தெரிஞ்சால் அங்கே வேலை முடிஞ்சிடும், மக்களை காப்பாற்றிடலாம். எங்கே பொடி வச்சுருக்கான் இறைவனுங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி உள்ள கல் ஆறை, ஆறையில் வந்து கல்லாறை, கல் பிரமின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கல்லாறுங்கிறது வந்து நீங்கள் எந்த பாறையில் ஓட்டினாலும் அது களியாக்கி விட்டுரும், அவ்வளோ பெரிய மூலிகைகள் அது. அடுத்தாக்கில் ஆமப்பா மூவிலையாம் குருந்தியோடு ஆச்சப்பா கருந்தும்பை, கருப்பு தும்பையில் கருப்பு தும்பை. இந்த தும்பை செடி பார்த்துருக்கோம்ல, வெள்ளை வெள்ளையாக பூ பூத்துருக்கும், இதில் கருப்பு பூ வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது வந்து உயர்ந்த ஜாதி அப்படிங்காங்க. வெள்ளை சாமந்தி ஓமப்பா உண்டான ஆதலையோடு உத்தமனே 32 ஆகும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இந்த 32 வகையான மூலிகைகள் ரொம்ப அபூர்வமான ஒரு மூலிகைகள். இது எல்லாம் பண்ணும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. என்னனாலும் நீங்கள் அதிட்ட வாங்கிடலாம், ஆனால் அனாவசியமாக நம்ம அதை போய் தொட்டோம் அப்படின்னா அதோடய சாபத்தை நம்ம நீக்கவே முடியாது. அதனால் இந்த வியாபார நோக்கத்தில் அங்கே பிடுங்கி போடுறது, இங்கே பிடுங்கி போடுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதெல்லாம் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பேணி பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தானா அது செய்யுங்க. இதை முறையாக பயன்படுத்துறது எப்படிங்கிறத அடுத்தடுத்தாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.